அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே உஞ்சலில் நடக்கிற கன்சல்டிங் சைட்டுக்கு வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா பிளிந்து பீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வந்து சைடு சீட்டு வச்சுட்டு கரண்ட் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. செக்கிங்க்காக வந்திருக்கோம். நான் இடையில நிறைய விசிட் வந்தோம், நம்ம அதெல்லாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. அதனால் வந்து நம்ம இந்த பிளிந்து பீம் இப்படி நம்ம செக் பண்ணணும், எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்த இதெல்லாம் இப்படி செய்யணும்னு, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு பிளிந்து பீம்னா எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், இந்த மாதிரி அந்த கம்பி கட்டுற விஷயங்கள், சீட்டு வைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு க்ளீனாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளிந்து பீம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, பீமோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 x 3/4, பாட்டமில் வந்து 3 x 16, டாப்பில் 2 x12 வந்து ஸ்ட்ரைட்டு, 1x12 வந்து எக்ஸ்ட்ரா பாராக கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே விளக்கமாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து பீம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இந்த பில்லர் டு அந்த கடைசி பில்லர் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 39 அடி பில்டிங்குடைய அளவு, அவுட்டு டு அவுட்டு. அதில் வந்து 3 அடிக்கு வந்து வெளில ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், நீ வெளில இழுத்துருக்கோம், அதுக்கும் சேர்த்து பீம் வெளில போகுது. இதில் வந்து ரிங்ஸ் பார்த்திங்கன்னா 8 mm ரிங்ஸ் வந்து 6 inch ஒன்று கொடுத்துருக்கோம். ரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்போம், அதை பாருங்கள் தெரியும். ஊக்கு வந்து 135 டிகிரி வச்சு அடிக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரிங்கு வந்து ஒன்று மாற்றி பண்ணணும். பீமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் நம்ம இந்த ஊக்கு வளர்ச்சதை பண்ணணும், பாட்டமில் போடக்கூடாது. இதில் இருந்துச்சுன்னா இதில் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வரணும். காலத்தில் பார்த்திங்கன்னா 4 பக்கம் வரும். இந்த காலத்துலன்னு எடுத்திங்கன்னா ஊக்கு இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று மாறி மாறி வரும். இதை பொறுத்த வரைக்கும் டாப், பீமை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இது லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கும். ஊக்கு இந்த மாதிரி நல்லா பக்கமாக இருக்கணும். 6 inch ஒன்று கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாரை வந்து எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு 12 அடின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பேசிங்கு, L/3 போட்டுக்கிட்டோம். L/3னாக்கா 4, அந்த பக்கம் ஒரு 4, சரிங்களா. இப்போ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு 15 அடின்னு வைங்களேன், 3x 4 = 5 அடி, இதுலேருந்து 5 அடி இந்த காலம்லேருந்து, இந்த இதுலேருந்து இது ஒரு 4 அடி, 5 x 4 = 9 அடி, இந்த காலம் வந்து ஒரு 1.5 அடி, அந்த காலத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா பாருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியேட்டாக வருது, ஒரு காலம் கண்டினியூஸாக போகுது அப்படின்னா அந்த ஸ்பேனுக்கு என்ன இருக்கோ அதையும் வகுத்துக்கணும், இந்த ஸ்பேனுக்கு என்ன இருக்கோ அதையும் வகுத்துட்டு காலத்தையும் கூட்டிக்கணும். கிளியர் எடுக்கிறது எப்பவுமே காலம் விட்டுட்டு இருக்கிற ஸ்பேஸை வந்து எடுத்துக்கணும், அது மாதிரி எடுத்து இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து ஓரத்தில் வரும், அதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பார் கணக்கு எடுக்கும்போது இந்த பீம் வந்து 9 அடின்னு வைங்களேன், நான் சும்மா ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ரவுண்ட் வெளியே வரணுங்கிறதுக்காக. 3x 3 3 + இது ஒரு 3/4 + எல் அடிக்க சொல்லியிருக்கோம், டெவலப்மெண்ட் லென்த்துன்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் லென்த் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் வந்து வளைஞ்சி வருது பாருங்கள். எக்ஸ்ட்ரா பாருங்க எல் அடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஜங்ஷனில் வந்து எண்டு முடியுது அப்படின்னாலே எந்த கம்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல் அடிக்கணும். எல் அடிக்கிறதோடைய காரணம் என்னென்னா ரோடு ஏறும்போது இழுக்கும், கம்பி உள்ளே இழுக்கும், அப்போ வந்து இந்த எல் இருக்கிறது வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால் வந்து அந்த டென்ஷன் வந்து தாங்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரோடு வந்து சரியாக டேலி ஆகும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா, இது வந்து 39 + 3 = 42 ஆயிடுச்சு. நம்மளுக்கு வர்றது வந்து 39 அடி 7 அங்கிளம் அப்படி தான் வரும், 12 மீட்டர் ஆடு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கண்டிப்பாக வரும். ஜாயிண்ட் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் வந்து பார்த்திங்கன்னா பீமுடைய சென்டரில் வைக்கணும். இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு தெரியும், இந்த பாருங்கள் டாப் வந்து பீமுடைய சென்டரில் வைக்கணும். பாட்டம் மற்ற ஜங்ஷன் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா டாப் வந்து இந்த இடத்துலையும் பாட்டம் வந்து அந்த எண்ட்லேயும் வச்சுட்டோம். உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் தெரியும். இப்போ வந்து ஒரு பீமில் வந்து நீங்கள் லாப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா டாப் ராட் ஜாயிண்ட் அட்டு மிடில் அப் த ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இதில் வந்து மிடிலில் வச்சுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாட்டம் வந்து அந்த பக்கம் திருப்பிட்டோம், ஒரே இடத்துல வைக்காமல். பாட்டம் வந்து சப்போர்ட்டில் வைக்கணும், இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சப்போர்ட்டில், பாட்டம் ராடு வந்து சப்போர்ட்டில். லென்த் வந்து அந்த வெளில இருக்கிறதெல்லாம் நீட்டிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே. அந்த லாப்பிங் லென்த் வந்து 32 அங்கிளம் வரும், 50 அடி போடணும். ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா 16 வந்து 32 அங்கிளம், 12 வந்து 24 அங்கிளம், அந்த மாதிரி கணக்கு வச்சு நம்ம எடுத்துக்கணும். பிளிந்து பீம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு இதை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வர கம்பி வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி உள்ளே போயிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து வெளில வந்து வருது. இதுக்கு பேர் வந்து கிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பீமை பீமில் வந்து ராடை வந்து கிங் பண்ணி உள்ளே போகுது. எதுக்காக அப்படின்னா இந்த ராடு இப்படியே போச்சுன்னா இங்கே வெளில வரும். இந்த மாதிரி வந்து பீம் ராடு வந்து வெளில வரதை வந்து முடிஞ்சளவு வந்து தவிர்க்கணும். அதனால் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த அவுட்டரில் வருதுனாக்கா கவர் கழித்து
உள்ளே அடித்து வெளில கொண்டு போகும் திருப்பியும். இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோடு வந்து நல்லா காலம் உள்ளே போயிடும். வந்து எல்லா இதுக்குமே இப்படி தான் செய்யணும். உங்களால் முடிஞ்ச அளவு வந்து இந்த பில்டிங்கோட அவுட்டர் லைனில் இருக்கிற கம்பியாவது வெளியில் போடாமல் தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. இப்போ உள் பக்கம் இருக்குது, அதை வந்து உள்ளே போடலாமா சார் அப்படின்னா அது வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு பீம் வருது, அந்த பீமில் தான் இது உட்கார போகுது. இந்த பக்கம் வந்து ஒரு சப்போர்ட் கண்டென்ட் இல்லைங்கிறப்ப இந்த இடத்துல அவுட்டரில் போட வேண்டியதில்லை. நான் அந்த இதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல இந்த மாதிரி எல் பார்த்திங்கன்னா கரெக்டாக கவர் கழிச்சு கரெக்டாக இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ராடு இங்கே போச்சுன்னு இந்த எல் இன்னும் முட்டிட்டு வெளில வந்து நிற்கும். இதே பார்த்திங்கன்னா கவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாகவே நம்மளுக்கு வந்து கவர் வந்து வந்துருச்சு, உள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அதனால் இந்த ராடை வந்து நம்ம கிங் பண்ணில் நேராகவே தான் கொண்டு போயிருக்காங்க. அடுத்து சென்டர் எக்ஸ்ட்ரா ராடு, இந்த ராடு பாருங்கள். இந்த காலம் வந்து பொசிஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இதில் வந்து இந்த ராடுக்குள்ளே போகுது. இதில் வந்து கிங் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்துல ஏற்படலை. அதனால் கிங் அடிக்கல. ஒருவேளை கவர் உங்களுக்கு கிடைக்கல, வெளியில் தூக்கி போகிற மாதிரி இருக்குது, இதில் வந்து ராடு வந்து வர்றது வந்து உங்களுக்கு வந்து கிங் அடித்தால் தான் உள்ளே போகும் அப்படின்னா, கிங் கண்டிப்பாக அவுட்டரில் வந்து அடிச்சுக்கிட்டு போகிறது தான் கரெக்டான மெத்தட். இந்த மாதிரி எல் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபார்ட்டி ஃபைவ் டி சொல்லுவாங்க, 45 அடிக்க முடியாட்டியும் உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ 1 பீம்னா ஒரு 3/4 அடியாவது. நான் வந்து நம்ம இங்கே ஆக்சுவலாக செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இதை வந்து நீங்கள் வந்து காலத்துக்குள்ளே விடணும், இதை வந்து நீங்கள் இங்கே ஏற்றி விடணும் அப்படின்லாம் வந்து ரூல்ஸில் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே என்ன செய்கிறோமோ என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாட்டம் ராடுக்கு வந்து எல் அடிக்கிறதே கிடையாது. பாட்டம் ராடுக்கு வந்து எல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் எல் எல்லாம் அடிக்கிறது கிடையாது. டாப்பர் ஆர் மட்டும் அடித்து விட்ருவாங்க. ஒரு சிலர் எல்லையே அடிக்கிறது கிடையாது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். இந்த பிளிந்து பீமுடைய பாட்டம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, காலம்லேருந்து நம்ம ஒரு அடி பக்கம் பறிச்சுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோஸு 1.5 ஜல்லி போட்டு கொடுத்துருவோம். 40 mm போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த குத்துக்கள் வந்து குத்திடுவோம். குத்துக்கள் குத்துறது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த பீம் வந்து மட்டமாக ஒரே மட்டமாக உட்காரும். இந்த சீட்டு வச்சு அணைக்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து லைன் நம்மளுக்கு நேராக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பீம் லைனை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். 1.5 ஜல்லியோடையே வச்சுட்டு நம்ம லைன் கட்டி அடிக்கிறதுனால அடிக்கலாம். அதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு லோடு நல்லா எடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பிளிந்து பீம் வந்து கிரவுண்ட் லெவலில் விட அரையடியாவது கீழே இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உள்ளே மண் போடுறீங்க, தண்ணி ஊற்றி இடப்பட போகணும், தண்ணி ஃபுல்லாக வெளில வந்துடக்கூடாது. அதனால் கிரவுண்டை விட கீழே இறங்கி இருக்கணும். அதுக்கு பறிச்சுட்டு நம்ம ஒரு அரையடியாவது உட்கார்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செஞ்சுக்கிறது வந்து நல்லது. பீம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பிளாக் வந்து கண்டிப்பாக பாட்டமில் வைக்கணும். டைரெக்டாக செங்கல் மேலே உட்கார வைக்காமல் கவர் பிளாக் வச்சு தான் நம்ம வந்து பாட்டமில் இறக்கணும். ஏன்னா இறக்கிட்டோம்னா கவர் பிளாக் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கவர் பிளாக் வச்சோம்னா பீம் வந்து நொடிக்காமல் இருக்கும். இந்த இதை பார்த்துங்க, இந்த மாதிரி ஷீட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் இருக்கா, பலகை இருக்கா, எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். செங்கல் வந்து தொட்டி கட்டி காயின்ட் போகிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி சைடு வச்சு இப்போ காயின்ட் போகிற மெத்தடையே வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லது. இது வந்து நல்லா ஷீட்டு லென்த்து ஷீட்டே இருக்குது பீமுக்காகவே. இந்த பீம் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் தனியாக பீஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதை அங்கே இருக்குது பாருங்கள். அந்த இதை வந்து இந்த இதில் காடி மாதிரி சொருவி விட்டு அப்படியே வச்சு எடுத்துக்கிறாங்க. டாப்பில் வந்து கல் கேஜி வச்சு இந்த இதில் உங்களுக்கு காட்டுற தெரியும். இது மாதிரி செங்கல் கேஜிக்கு செங்கல் வச்சு டாப்பில் இழுத்து இந்த மாதிரி கட்டுக்கம்பி போட்டோம்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். கீழே வந்து கட்டுக்கம்பி வந்து ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த இடத்துல வந்து கம்பி விட்டு கீழே கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இழுத்து கட்டிடணும்னா அடிகையும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்னாலும் மண் அணைச்சிக்கலாம். அடிகையில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மண்ணும் அணைச்சிக்கலாம் அடிகை விரிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி பீம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நூல் கட்டி லைன் பார்க்கணும், நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைன் பார்க்கணும். ஓரளவுக்கு இது லென்த்து ஷீட்டுங்கிறதுனால நேராக இருக்குது. ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கணும். அதனால் வந்து நம்மளோட பில்டிங்கோட அளவு என்னவோ அதுக்காக நூலை கட்டி கரெக்டாக திருப்பி இந்த டாப்பில் நூலை கட்டி அந்த நூலுக்காக இந்த ஷீட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு இன்ஷூர் பண்ணிக்கணும். கேஜி வந்து கரெக்டாக வந்து வச்சு அந்த எல்லா இடத்துலையும் எல்லா ஜாயிண்ட்லையும் கட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா கேஜி வச்சு கட்டாமல் கட்டிடணும்னா சுருங்கிடும். அப்புறம் பீமுடைய அகலம் வந்து நம்மளுக்கு 9 mm இல்லாமல் குறைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை செங்கல் வைக்காமல் வேறு எதாவது வச்சிக்கினாலும் செங்கல் நம்மளுக்கு வந்து ஏன்னா செங்கல் தான் வச்சு கட்ட போகிறோம், சுவருங்கிறதெல்லாம் செங்கலே வச்சுக்கலாம். உங்களுக்கு கேஜி கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது வந்து சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணியை ஊற்றி நல்லா பக்கவாக சுத்தம் பண்ணிக்கணும். இருக்கணும் சுத்தம் பண்ணி தான் செஞ்சுருக்கு. இவங்க வந்து இந்த லைனில் கிடக்கிற இந்த எம்சென்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு கைண்ட் பண்ணணும்.
இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து வைக்க வைக்க அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு லைனும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லைனாக பக்கமாக பார்த்து எங்கெங்கே வந்து நம்ம டாப்பில் வந்து கம்பி கட்டாமல் இருக்கும், அது மாதிரி வந்து கேஜ் எங்கே முக்கியமாக இருக்கும், அது மாதிரி சீட்டு வந்து அடியில் வந்து செங்கல் அணைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். செங்கல் அணையாமல் அடி விலகி இருந்துச்சுன்னு வச்சிங்களா கேப் அதிகமாக போயிடும். அதனால் வந்து அடி கை நல்லா செங்கலை வச்சு கரெக்டாக ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் இழுத்து கட்டணும். அடியில் ஏதாவது கலவை கலவை சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சைடில் மண் போட்டிருக்காங்க, இது வந்து அணைஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சீட்டை வைக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சீட்டு வந்து அணைஞ்சு நிற்கும், உங்களுக்கு வந்து வெட்டிகள் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அடி வந்து பத்தஞ்சாயிடுச்சுன்னு மேலே ஒம்பதுஞ்சுன்னா பீமை பார்க்குறதுக்கு டேப்பர் அவன் சைடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளிந்து பீம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி க்ளீனாக செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. நம்ம சொல்லியிருக்க இதை வந்து சரியாக செஞ்சுருக்காங்க. பிளிந்து பீம் வந்து கவர் பிளாக் வச்சுருக்கிறது வந்து இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு தெரியணும்ல எங்கேயுமே வந்து கவர் இல்லாமல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெளியில் கம்பி வந்து போஸ்ட் விட்டு வெளில தூக்கி போட்டோம்னா தான் கண்டிப்பாக கவர் பிரச்சனை வரும். உள்ளே வந்து உள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிற இடத்துல ஸ்ட்ரைட்டாக விட்டு இந்த மாதிரி வந்து கிங்க் பண்ண வேண்டிய இடத்துல கிங்க் பண்ணி உள்ளே ஏற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எதுவுமே கிடையாது, நீட்டாக வந்திருக்கு, தெளிவாகவும் இருக்குது. இப்போ இந்த பீம் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது கண்டினியூவாக போகிற பீம்ங்கிறதுனால இந்த ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து ஒரு வேளை உங்களுக்கு கவர் இடிச்சதுன்னா இதையும் நீங்கள் கிங்கடிச்சு உள்ளே விடலாம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த பீமில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளில தான் போட்டிருக்காங்க, இது வந்து உள்ள சென்ட்ரல் இருக்கிற பீம். இதில் பார்த்தீங்கன்னா பீம் இந்த பக்கமும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இந்த பீம் மேலே தான் இது வந்து உட்காருது, இதில் தான் பெயிண்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கலாம், இது வந்து கிங்கடிக்கணும் அவசியம் இல்லை. இது எந்த மாதிரி கண்டிஷனில் இந்த ராடை வந்து கிங்கடிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தூக்கி போட்டால் கவர் வரல அப்படின்னா வேணால் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இதே மாதிரியே வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடித்து தான் பண்ணுமா அப்படின்னா அது கிடையாது. நம்மளுக்கு வந்து கவர் இடிக்குதா அப்படின்னு பார்க்கணும். மெயினாக அவுட்டரில் வந்து இருக்கிற ராடை வந்து உள்ளே தூக்கி போடணும். இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. பின்பின் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா வந்திருக்கு. நம்ம என்ன தான் தகவல் டீட்டெயில் கொடுத்தாலும், ட்ராயிங் எப்படி தான் இது பண்ணி கொடுத்தாலும், இப்படி தான் செய்யணும்னு சொன்னாலும் அதை வந்து ப்ராப்பராக செய்யறதுக்கு வந்து ஸ்டீல் ஃபிட்டர் வந்து மிஸ்திரி கரெக்டாக நல்லா இருக்கணும், நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலு மிஸ்திரி இருக்கார், பாலு மிஸ்திரி இவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக செய்கிறாரு. நம்ம கன்சல்டிங் சைட்டாக இருந்தாலும் இவங்க வந்து வேலை வந்து சூப்பராக செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட வேலை வந்து நல்லா திருப்தியாக இருக்கும். இவங்க தான் வந்து இங்கே பில்டிங் மிஸ்திரி செல்வராஜ் மிஸ்திரி, இவங்க தான் வந்து இவங்க எல்லாருக்குமே டோட்டல் கட்டு இங்கே எடுத்து செய்கிறாங்க. உண்மையாகவே நல்ல ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத உள்ளு வாங்கிக்கிட்டு அதை திருப்பி அப்படியே எடுத்து கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நான் வந்து ட்ராயிங் கொடுக்குறதோ இல்லை வந்து டீட்டில் எவ்வளோ டீட்டில் கொடுத்தாலும் அதை வந்து இங்கே சரியாக செய்யலைன்னா அது வேஸ்ட்டு தான் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் கீழே இருந்து இது வரைக்குமே சரி, அதை வந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அது மாதிரி செய்கிறாங்க. இப்போ மற்ற இடத்துல எப்படி செய்கிறாங்களோ அது முக்கியம் கிடையாது, நம்ம இந்த இடத்துல இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு உடனே சார் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க வேலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலையை வந்து செஞ்சவங்களாகவும் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஆளை வச்சு நம்ம வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணுறோம், இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கம்பி வாங்கி போட்டு எல்லாம் செய்கிறோம், அதை வந்து ஒரு குவாலிட்டியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற ஆளுக்களையும் இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக வந்து தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஏன்னா ஒரு இன்ஜினியர் கன்சல்டிங் கூப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அவர் சொல்கிறது செய்கிற மாதிரியான ஆட்களும் முக்கியம். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நினைக்கிற வேலை வந்து அவுட்டன் சரியாக கிடைக்கும். ஒரு வீட்டுக்காரங்க இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சல்டிங் இன்ஜினியர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான வேலை ஆட்கள் இருக்கணும். இது மூணு வந்து ஒரு நேர்கோட்டில் அமையும்போது அந்த வேலை வந்து திருப்பி அமைங்கிறதுக்கு இந்த சைட்டு ஒரு எடுத்துக்கிட்டு வீடியோ பார்த்திங்களா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இது மாதிரி தேவைப்படலாம் வீடியோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் இருக்கும் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க, நீங்கள் நம்ம சேனல் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கட்டுமான வீடியோக்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க, நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.